இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020 அக்டோபர் மாதம் 11 திகதி. சாஜாவிலிருந்து 60 நிமிடத்தில் கல்வா செல்லும் புதிய சாலையை திறந்து வைத்த சாஜா ஆட்சியாளர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மாகாணங்களில் ஒன்றான சாஜாவிலிருந்து கல்வா நகருக்கு 60 நிமிடத்தில் சென்றடையக்கூடிய புதிய சாலையை அமீரகத்தின் உச்சநீதிமன்ற உறுப்பினரும் சாஜாவின் ஆட்சியாளருமான மாண்புமிகு டாக்டர் ஷேக் சுல்தான் பின் முகமது அல் காசிமி அவர்கள் நேற்றைய தினம் திறந்து வைத்தார். மேலும் சாஜா நகரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பல்வேறான வளர்ச்சி மற்றும் சுற்றுலா திட்டங்களையும் மாண்புமிகு டாக்டர் ஷேக் சுல்தான் அவர்கள் ஆய்வு செய்துள்ளார். இதற்கு முன்னதாக சாஜாவிலிருந்து கல்வாவுக்கு செல்ல பயண நேரம் குறைந்தது 90 நிமிடங்களாக இருந்து வந்த நிலையில் சாஜா வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தற்போது திறக்கப்பட்டுள்ள புதிய சாலையின் மூலம் வெறும் 60 நிமிடங்களில் கல்வா நகரை சென்றடைய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. 26 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த புதிய சாலையை சாஜாவில் இருக்கின்ற வாடி அல் ஹாலேவிலிருந்து கல்பாவில் உள்ள கொடிசதுக்கம் வரை போடப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய சாலையில் 450 மீட்டர் நீளமுள்ள மலைக்கடியில் செல்லுகின்ற சுரங்கப்பாதையும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமீரகத்தில் வெளுத்து வாங்கிய மழை. நேற்று மதியம் அமீரகத்தின் குறிப்பிடப்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் தண்ணீர் பெடுக்கெடுத்து ஓடும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. ஷாவ்கா அல்மனாய், ராசல் கைமாவின் புராக், புஜைராவின் வாதி அல் அஷ்வானி, மலேஹா செல்லும் ஷேக் கலாபா சாலை, சாஜா ஆகிய இடங்களில் கனமழை பெய்தது. நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை பகல் 1:45 மணிக்கு ஸ்வாய்ஹான் பகுதியில் 41.6 பாகை செல்சியஸாக இருந்தது. சனிக்கிழமை அமீரகத்தில் பெரும்பான்மை பகுதிகளில் சூரிய ஒளி மிகுந்தும் பகுதி மேகமூட்டமாகவும் இருக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் நாட்டின் கிழக்கு பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது. அதேபோல வெப்பநிலையும் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டது. உட்பகுதி வெப்பநிலையானது 42 டிகிரி செல்சியஸாக இருந்தது. அமீரகம் எல்லோருக்குமானது. உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். துபாய் ஆட்சியாளர் வெளியிடப்பட்ட புதிய ட்வீட். அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தோம் அவர்கள் வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்தது என்ன என்ற தொடரின் மூலம் தனது வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள், மக்களுக்கான அறிவுரைகள் ஆகியவற்றை எடுத்து கூறி வருகின்றார். அதன் நீட்சியாக நேற்று ஒரு ட்வீட்டை ஆட்சியாளர் வெளியிட்டுள்ளார். அதில் மக்கள் தங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மனிதன் அவனது வார்த்தைகளினால் பாராட்டப்படுகின்றான். வார்த்தை என்பது மனிதர்களின் பொதுவான மதமாகும். படைப்பு வார்த்தையிலிருந்தே துவங்குகிறது. சொர்க்கத்தின் கதவுகள் வார்த்தைகளாலேயே திறக்கப்படுகின்றன. மனத்தடைகளை தகர்க்கும் வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு. அழகிய வார்த்தைகளால் மனம் புத்துயிர் பெறுகிறது. ஆன்மாவிக்கும் உற்சாகத்துக்கும் பொறுப்பான வார்த்தைகள் அவசியமாகின்றன. நம்முடைய பார்வை, நடத்தை மற்றும் மதிப்புக்கு வார்த்தைகளே பொறுப்பாகின்றன. நம் சமுதாயத்தின் பெருமையை வார்த்தைகள் பறைசாற்றுகின்றன. நமது தாயகத்தை மேலும் கௌரவப்படுத்துவோம் என அந்த ட்வீட்டில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமீரகம் எல்லோருக்கும் சொந்தமானது. சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் அரபு தேசங்களில் வசிக்கின்ற இளைஞர்களில் 77% தங்களுடைய நாடுகளில் இருந்து வெளியேற விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். இந்த இடப்பெயர்வுக்கு தங்களது நாட்டு அரசு செய்கின்ற ஊழல்களே காரணம் எனவும் இளைஞர்கள் கருத்து கணிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு ட்விட்டர் மூலம் தனது கருத்தினை பதிவு செய்த ஷேக் முகமது, அரசு இயந்திரம் ஊழல் மிக்கதாக இருந்தால் பாதுகாப்பு சீர்குலையும், நாடு வீழ்ச்சியை சந்திக்கும், மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள். இறைவனுக்கு முன்னால் ஒவ்வொரு அதிகாரியும் அதற்கு பதில் கூறியே ஆக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரபு தேசங்களிலிருந்து வெளியேறும் எண்ணமுள்ள இளைஞர்களில் 46% அமீரகத்துக்கு வர விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பட்டியலில் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் அவர்களுக்கு தெரிவிப்பது ஒன்றைதான். அமீரகம் எல்லோருக்குமான நிலம். நாங்கள் வெற்றிகரமான முன்மாதிரியை உருவாக்குகின்றோம். அமீரகத்தின் கதவுகள் உங்களுக்காக எப்பொழுதுமே திறந்தே இருக்கும் என ட்விட்டரில் பதிலளித்துள்ளார் ஷேக் முகமது. துபாய் இந்தியா இடையேயான விமான கட்டணங்கள் பாதியாக குறைந்தன. துபாயிலிருந்து இந்தியா செல்லும் விமானங்களின் கட்டணம் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளதாக டிராவல் ஏஜென்சிகள் தெரிவிக்கின்றன.
சில வாரங்களுக்கு முன்னர் துபாயிலிருந்து மும்பை, கொச்சின் அல்லது பெங்களூரு செல்லும் விமானங்கள் 1300 தொடக்கம் 1500 திர்ஹம்ஸ் கட்டணமாக வசூலிக்கப்பட்டன. ஆனால் தற்போது 300 முதல் 500 திர்ஹம்ஸ் மட்டுமே வசூலிப்பதாக டிராவல்ஸ் ஏஜென்சிகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து பேசிய ஷாம்ஸ் அபுதாபி டிராவல்ஸ் ஏஜென்சியின் செய்தி தொடர்பாளர், இந்தியாவுக்கு செல்கின்ற விமானங்களின் கட்டணம் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கியமான காரணம் அதிக எண்ணிக்கையில் இயக்கப்படுகின்ற விமானங்களே ஆகும். இந்த மாதத்தில் மட்டும் இந்திய அரசு 270 விமானங்களை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் துபாயிலிருந்து தங்களுடைய மாநிலத்துக்கு வருகின்ற பயணிகள் பின்பற்ற வேண்டிய COVID-19 முன்னெச்சரிக்கை கட்டுப்பாடுகளை பல்வேறு மாநில அரசுகளும் பெருமளவில் தளர்த்தியுள்ளன. தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் தவிர மற்ற மாநிலங்கள் பயணிகளின் வருகையின் போது PCR பரிசோதனை சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என நிர்பந்திப்பதில்லை. டிக்கெட் விலை வீழ்ச்சியை கண்டிருப்பினும் பயணிகள் இந்தியா திரும்ப ஆர்வம் காட்டவில்லை என ஏஜென்ட்டுகள் குறிப்பிடுகின்றார்கள். துபாய் இந்தியா இடையே பயணிக்கின்ற நபர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவில் பெருகி வருகின்ற COVID-19 தொற்றின் வேகம்தான் என ஸ்ட்ரெஜிக் டெரோ ஆய்வு மையத்தின் தலைமை ஆய்வாளர் சஜ் அகமது தெரிவித்திருக்கின்றார். கொரோனா, பணி நீக்கம், சம்பள குறைப்பு என கவலைகளில் இருக்கின்றீர்களா? இந்த எண்ணிக்கு அழைத்து மனநல ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். பராமரிப்பு நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகின்ற இந்தியாவைச் சேர்ந்த முகமது ஆஃபியாவுக்கு மே மாதத்திலிருந்து பாதி சம்பளம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு முன்னரை போல பணம் அனுப்ப முடியவில்லை. COVID-19 பணி நீக்கம் செய்யப்பட்ட பலரையும் முகமதுக்கு தெரியும். தன்னுடைய வேலை தப்புமா, எதிர்காலத்தில் என்னவாகும், தன்னையே நம்பியிருக்கின்ற குடும்பத்தினரை எப்படி காப்பாற்றப் போகின்றோம் என அடுக்கடுக்கான கேள்விகள் அவரிடமிருந்தன. ஆனால் எதற்குமே பதிலில்லை. கிட்டத்தட்ட வேலை தேடி அபுதாபி வந்த எல்லா இந்தியர்களுக்கும் இப்படியான சொல்ல முடியாத கவலைகள் உள்ளத்துக்குள் இருக்கும். தொடர் கவலை நம்முடைய மன நலத்தினை கடுமையாக சிதைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனை தடுக்கும் விதமாக அபுதாபி சமூக மேம்பாட்டுத்துறை மற்றும் COVID-19 அவசர நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை இணைந்து யூ மேட்டர் எனும் திட்டத்தை துவங்கின. தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமையான மனநல ஆலோசகர்கள் தொழிலாளர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி சிக்கலிலிருந்து எப்படி மீள்வது, நம்பிக்கையுடன் எப்படி வாழ்வினை எதிர்கொள்வது என்பதை எளிமையான முறையில் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். தொழிலாளர்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கே சென்று அவர்களது மனக்குறைகளை கேட்டு அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் நேரத்தில் துவங்கப்பட்ட இந்த திட்டத்தை ரசீன் ஒர்க்கர்ஸ் சிட்டியின் தரமான ஆரோக்கிய பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரியான அமான் மாகி பகுமா தலைமையிலான குழு செயல்படுத்தி வருகிறது. துயரில் இருப்பவர்கள் எப்படி அணுகுவது, அவர்களுடைய மன அழுத்தத்தை எப்படி போக்குவது போன்ற உளவியல் பயிற்சிகள் இந்த குழுவினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மன அழுத்தத்தில் தவிக்கின்ற தொழிலாளர்களுக்கு நேர்மறையான செய்திகள், தன்னம்பிக்கை அளிக்கும் வகையிலான வார்த்தைகளை இந்த குழுவினர் கொடுத்து வருகின்றனர். தங்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களிடத்தில் மனம் விட்டு பேச வைத்தல், தங்களுடைய எண்ணங்களை எழுத வைத்து அதன் மூலம் எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து அவர்களை வெளியேற வைத்தல் போன்ற வழிமுறைகளை குழுவினர் பின்பற்றி வருகின்றனர். சமூக முன்னேற்றத்துறையின் துணைச் செயலாளர் ஹமாத் அல் அல்தஹரி இதுகுறித்து பேசுகையில், எங்களிடம் முன்வைக்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் தொழிலாளர்களின் மனநலத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு மொழிகளில் ஒர்க் ஷாப், கருத்தரங்கு ஆகியவற்றை நடத்தி வருகின்றோம். அபுதாபியில் வசிக்கின்ற தொழிலாளர்களான உங்களுக்கு கவலை, மன அழுத்தம், மன உளைச்சல் மற்றும் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளும் எண்ணம் ஆகியவை இருந்தால் 800-937-200-937-292 எண்ணுக்கு அழைக்கவும். தேர்ந்த ஆலோசகர்கள் உங்களுடைய மனச்சிக்கலை கண்டறிந்து அதனை அறிவியல் பூர்வமாக எப்படி களைவது என உங்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். நிறைய செய்திகள் நிறைய பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.